வணக்கம் நண்பா. கடுப்பேற்றிய இர்ஃபான் பதான் காலை வந்து தொட விடாத முகமது நபி, இன்னொரு புறம் வந்து முழு நேர இந்தியனாகவே மாறிய ரஷீத்கானு செம்மையாக வந்து டான்ஸ் போட்டு செலிப்ரேட் பண்ண ஆப்கானிஸ்தான் அணி, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இர்ஃபான் பதான் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாருங்க. இந்த நெதர்லாந்து, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி அணிகள்லாம் வந்து பெரிய அணிகளை வந்து வீழ்த்தும் பொழுது இவர் வந்து நம்ம இந்தியர் அப்படிங்கிறத மறந்துட்டு அந்த நாட்டு கிரிக்கெட் ரசிகராகவே வந்து மாறிடுறாரு. அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் அணியை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. தோற்கடித்த உடனே இவர் போயிட்டு வந்து ரஷீத் கானு கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிருப்பார். இதை பார்த்து பாகிஸ்தான் வீரர்கள் வந்து செம்மையை வந்து கடுப்பாயிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னையும் மறந்து இர்ஃபான் பதான் வந்து ஆப்கானிஸ்தான் ரசிகராகவே மாறி இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருப்பாரு. இன்னொரு புறம் இந்த போட்டியில் வந்து பாகிஸ்தான் அணி வந்து தோத்துருந்தாலும் கூட பாபர் அசாம் வந்து ஒரு சூப்பரான ரெண்டு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார். முதல்ல வந்து பாகிஸ்தான் வந்து பேட் பிடிக்கும்போது அவருடைய கால் ஷூ லேஸ் வந்து அவுந்திருக்கும். அப்போ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா முகமது நபி வந்து ஷூ லேஸை கட்டி விடலான்னு பக்கத்தில் வந்திருப்பார். போயிட்டு ஷூ லேஸை தொட போயிருப்பார். அப்போ பாபர் அசாம் இல்லைல்ல வேணான்னு பிடிவாதமாக வந்து மறுத்துருப்பார். ஏன்னா நபி வந்து வயசில் வந்து சீனியர். அப்போ சீனியர் போயிட்டு வந்து ஷூ லேஸ் கட்டுறதா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்டருக்கு வந்து மரியாதை கொடுக்கும் விதமாக பாபர் அசாம் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. இன்னொரு புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குர்பாஸ், இவர் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன், அவருக்கு வந்து தன்னோட பேட்டை வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துருப்பாரு. இப்போ வந்து ரஹ்மானுல்லா குர்பாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வளர்ந்து வரக்கூடிய யங் பிளேயராக வந்திருக்காரு. ஆப்கானிஸ்தான் டீமில் வந்து வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. அவரை வந்து ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டை வந்து கிஃப்டாக வந்து பாபர் அசாம் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து இந்த கேம் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஒரு வேற லெவலான ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் வந்து ஸ்காட்லாந்து அணியை மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் தோற்கடிச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு வேற எந்த பெரிய அணியையுமே வந்து தோற்கடிச்சது கிடையாது. பட் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து இங்கிலாந்தை தோற்கடிச்சாங்க, இப்போ வந்து பாகிஸ்தானை தோற்கடிச்சிருக்காங்க. கிரிக்கெட் ரீதியாக வரும்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரெண்டு அணிகளும் வந்து எதிரி நாடுகள். அப்படி இருக்கிறப்ப இந்தியா கிட்டையும் வந்து தோற்று இன்னொரு புறம் வந்து ஆப்கானிஸ்தான் கிட்டையும் வந்து தோற்றுருக்காங்க அப்படிங்கிறப்ப பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சோகத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க அவங்களுடைய ரசிகர்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத்கானும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா வீரர்களும் சேர்ந்து பஸ்ஸில் வந்து செம்மையாக வந்து டான்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து எதுவும் உலகக்கோப்பை வாங்கின மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து கொண்டாடுறாங்க. ஏன்னா வந்து ரெண்டு கேமில் வந்து ஜெயிச்சிட்டாங்க, ரெண்டு பெரிய அணிகளை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஆப்கானிஸ்தான் வீரர்கள் வந்து உலகத்துக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து ஜெயித்த உடனே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கொடியை வந்து கையில் தோளில் போட்டுக்கிட்டு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்திய கொடியையும் வந்து ரஷீத் கான் வந்து கையில் வந்து எடுத்திருப்பார். ஏன்னா இந்திய ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ரஷீத்துக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. பாக்கி பொதுவாக வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்சுங்கிறப்ப இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியா ஆடலை ஆனால் பாகிஸ்தான் ஆடுறாங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை விட ஆப்கானிஸ்தானுக்கு தான் அதிகமான பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அப்போ இந்திய ரசிகர்கள் கொடுத்த சப்போர்ட்டை பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போய் வந்து ரஷீத் கான் வந்து இந்திய கொடியையும் பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் வந்து ஏந்திருப்பார். ஒரு இந்தியராகவே வந்து அவர் வந்து மாறியிருப்பார். நன்றி.